அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள். நவீன இலக்கியத்தின் முன்னோடியாக கருதப்படக்கூடிய எழுத்தாளர் புதுமைப்பித்தன் அவர்களால் எழுதப்பட்ட மகாமசானம் என்கிற கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கதை இப்படி தொடங்குது. சாயங்கால நேரத்தில் தெருவில் நடந்து போகிறப்போ ஒருவரை ஒருவர் இடித்து கொண்டும் இடிபட்டு கொண்டும் நடந்து போகிறது தான் நாகரீகம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பட்டணத்தோட வாழ்க்கை மாறிப்போச்சு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கிற நரம்புகளினுடைய முடிச்சுகள் மாதிரி நாலஞ்சு தெருக்கள் சந்திக்கிற இடத்துல இன்னும் மக்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். சாயங்கால நேரத்தில் வேலை முடிஞ்சு மோட்டார் வாகனங்களில் வீட்டுக்கு போக முடியாத நிறைய பேர் நடந்து தான் வருவாங்க. அப்படி நடக்கிறப்ப ஒருத்தரை ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இடித்து தள்ளிட்டு போகிற எத்தனையோ மக்களை நாம் பார்க்க முடியும். ஒற்றை வழி பாதை அப்படிங்கிற சஞ்சார நியதி வந்ததுக்கப்புறம் அடுக்குமாடி கட்டிடங்கள் மேலே ஏறி மேலிருந்து பார்த்தா மக்கள் போயிட்டுருக்கிறத பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு அணையிலிருந்து நீர் பீறிட்டு கொண்டு வெளியே வர்ற மாதிரி தெரியும் அப்படின்னு எழுத்தாளர் எழுதியிருக்காரு. இது 1930களில் 1940களில் எழுதப்பட்ட கதை. 1930களிலேயே ஒற்றை வழி பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்வே ப்ராக்டிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறப்போ அதிசயமாக தான் இருக்குது. தொடர்ந்து எழுத்தாளர் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் சொல்ல போகிற இடமும் இதே மாதிரி ஒரு ரொம்ப நெருக்கமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். அது எந்த இடம் அப்படின்னா, மவுண்ட் ரோட்டினுடைய ரவுண்டானா பகுதி. அந்த இடத்துல நிறைய பெண்கள் வரிசையாக பெரிய கூடையில் மாம்பழத்தை வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னா, சில முடியாத பெண்கள் ஏற்கனவே சாப்பிட்டு போட்ட மாம்பழ கொட்டை எடுத்து உதப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தோன்னா நிறைய பிச்சைக்காரர்கள், முகமதிய பிச்சைக்காரர்கள், நொண்டி பிச்சைக்காரர்கள், குஷ்டரோக பிச்சைக்காரர்கள் அப்படின்னு நிறைய பிச்சைக்காரர்கள் வரிசையாக உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னா, இரவு தொழிலுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பேர் அப்படியே தன்னுடைய மேக்கப்பை போட்டு அப்படியே வர்ணனைகளை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா பேருந்து நிறுத்தமும், அது பக்கத்திலேயே ட்ராம் வண்டி நிறுத்தமும் இருக்குது. அதற்கு நிறைய மக்கள் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதில் சிலர் கூட பேசிக்கிறாங்க, என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சில சம்பாஷணைகள். பஸ்ஸு வந்தோன்னே ஏறி வீட்டுக்கு போயிடணும், ஏறு ஏறு அப்படின்னு சொல்லக்கூடிய சில சம்பாஷணைகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி ரொம்ப பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்டினுடைய ரவுண்டானா பக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் இப்போ எழுத்தாளர் சொல்ல போகிறாரு. அதற்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப சாவகாசமாக கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே ரொம்ப வயசான ஆள், தலைமுடியெல்லாம் நரைச்சி, தாடியெல்லாம் வளர்ந்து தாடியெல்லாம் நரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கான். இப்போ எழுத்தாளர் இப்படி சொல்கிறாரு, ஆமாமாம், அது சாகிறதுக்கு ரொம்ப நல்ல இடம்தான். மரத்து நிழலுக்கு கீழே சாயங்கால நேரம் சூரியன் மறைஞ்சு வெம்மையெல்லாம் போய் குளுமை கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற நேரத்தில் மக்கள் இத்தனை பேரும் போய்கிட்டும் வந்துகிட்டும் இருக்கக்கூடிய இந்த ஜனக்கூட்டத்துக்கு இடையில சாகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக சொல்கிறாரு. சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாரு, அந்த பிச்சைக்காரனுக்கு ஏற்கனவே வயசாயிட்டதுனாலையும் சாப்பாடு சரியாக இல்லாததுனாலையும் உடம்பெல்லாம் குச்சியாக அப்படியே தோலும் எலும்புமாக இருக்கான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் இதை பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாங்க. சிலர் கவனமாகவே இதை கவனிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு, இறந்து கொண்டிருக்கக்கூடிய செத்து கொண்டிருக்கக்கூடிய பிச்சைக்காரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வயது கம்மியான பிச்சைக்காரன் அந்த இறந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிச்சைக்காரனுக்கு, சரி கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இரும்பு குவளையில் தண்ணி எடுத்து அப்படியே வாயில் ஊத்துறாரு, தலையை தூக்கி வச்சு. ஆனால் அந்த பெரியவர்னால் தண்ணியை குடிக்க முடியலை. தண்ணி வாய்க்குள்ளே போகிறதுக்கு பதிலாக வாய் உதட்ட மட்டும் நினச்சிட்டு அப்படியே வெளியே வடிஞ்சு வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல, அவரை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த பெரிய பிச்சைக்காரர் இறந்து கொண்டிருக்கிறவர் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்பு பீப்பாய் ஒன்று அப்படியே இழுத்து பிடிச்சி அப்படியே நெருக்கி பிடிச்சிக்கிறாரு. அப்படி பிடிச்சிக்கிறதுல இவருக்கு ஏதோ ஒரு விதமான ஆறுதல் கிடைத்திருக்க கூடுமோ என்னமோ அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போது யாரோ தனக்கு தண்ணி கொடுக்குறா அப்படின்னு அந்த பெரிய பிச்சைக்காரருக்கு, செத்து கொண்டிருக்கிறவருக்கு தெரியுது. ஆனால் யாருன்னு தெரியலை. யாருன்னு தெரிஞ்சுக்க கண்ணை திறந்து பார்க்குற அளவுக்கு கூட அந்த செத்து கொண்டிருக்கக்கூடிய பிச்சைக்காரருக்கு திராணி இல்லை. சரி பரவாயில்ல, யாரோ கொடுக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவரது உயிர் போய்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு காட்சியை சொல்கிறாரு. ஒரு தந்தையும் பொண்ணும், தந்தைக்கு ஒரு 30 வயசு இருக்கக்கூடும், பொண்ணுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கக்கூடும், ரெண்டு பேரும் வந்து ட்ராம் வண்டியில் ஏறுறதுக்காக அங்கே வந்து நிற்கிறாங்க. ரொம்ப நேரமாக நின்று பார்க்குறாங்க, வண்டியே இல்லை. இப்போது அப்பா
அவர்கள் நிற்கக்கூடிய சாலைக்கு எதிர்புறத்தில் நிறைய பெண்கள் வரிசையாக மாம்பழம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு மாம்பழத்தின் மேலே ஆசை வருது. சரி, மாம்பழம் போய் வாங்கிட்டு வரலான்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே சாலையில் நிறைய வண்டிகள் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கிறதுனால சரி, பொண்ணை இங்கேயே விட்டுட்டு நம்ம மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, பாப்பா இங்கே பாரு, நான் இந்த சாலையை கடந்து அந்த பக்கம் போய் மாம்பழத்தை வாங்கிட்டு வர போகிறேன். நீ இங்கேயே நல்ல பிள்ளையா சமத்தா நின்று இருக்கணும், சரியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாப்பாவும், சரிப்பா சமத்தா நான் இங்கேயே நின்றுக்குவேன் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே இது மாதிரிலாம் விட்டுட்டு போயிருக்காங்க. பொண்ணும் ரொம்ப சமத்தா அங்கேயே நிற்கக்கூடிய நல்ல பொறுப்பான பொண்ணு தான், பாப்பா தான். அப்போது அந்த மாதிரி சொல்லிட்டு சாலையை கடந்து அவங்க அப்பா போயிட்டார். இப்போது பொண்ணு தெருவில் போகிற வண்டிகளை வாகனங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்குது. ஒரு சிவப்பு ஸ்கூட்டர் போகுது, அதை பார்த்துக்கிட்டே அப்படியே ஆண் வாயை திறந்து பாப்பா நிற்குது. இப்போ அந்த நடைபாதையில் நடந்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் பாப்பாவை தள்ளி விட்டுட்டார், இடிச்சிட்டாரு தெரியாமல். அதற்கு ஒரு மன்னிப்போ அல்லது ஐயோ தள்ளி விட்டமோ எந்த இதுவுமே காமிக்காமல் அவர் நடந்து போய்கிட்டே இருக்காரு. இப்போ பாப்பாவுக்கு எரிச்சலாயிருது. இங்கே நின்னா இடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம எங்கேயாவது ஓரமாக போய் நிற்கலாம் அப்படின்னு ஒரு ஓரமாக செவுத்தில் சாஞ்சு அப்படியே தன்னுடைய பைக்குள்ளே கையை விட்டுட்டு அப்படியே பாப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்படி வேடிக்கை பார்க்கும்போதும் ஒரு விஷயத்தை பார்க்குது. அந்த பெரிய பிச்சைக்காரருக்கு சின்ன பிச்சைக்காரர் வந்து தண்ணியை வாயில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறத இந்த பாப்பா கவனிக்குது. பாப்பா கவனிச்சுட்டு பாப்பாவோட மனசில் ஒரு விஷயம் தோணுது. அம்மா நம்மக்கிட்ட பால் வேணுமான்னு கேட்பாங்க. வேணான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? வம்பா மடியில் உட்கார வச்சு அவங்களே நமக்கு பாலை ஊட்டுவாங்க. இதே இது அப்பா கிட்ட பால் வேணுமான்னு கேட்டு அப்பா ஒரு வேளை வேணான்னு சொல்லிட்டா அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு எப்பயுமே வேணான்னு சொல்கிற உரிமை இருக்குது, குழந்தைகளுக்கு தான் அந்த உரிமை இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கு தான் மற்றவங்க யாரோ ஒருத்தவங்க வம்படியாக ஊட்டுவாங்க. ஆனால் இந்த பெரியவருக்கு இவர் ஊட்டிக்கிட்டு இருக்காரே, என்ன இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு வித்தியாசமான ஒரு சிந்தனை இந்த குழந்தைக்கு தோணுது. இதை பார்க்கணும் அப்படின்னு அந்த பிச்சைக்காரர்களுக்கு பக்கத்தில் போய் அப்படியே நிற்குது. நின்றுக்கிட்டு அவர் தண்ணியை வாயில் ஊற்றிக்கிட்டே இருக்கார் இல்லையா. அதே மாதிரி இந்த பாப்பாவும் வாயை ஊனு கூப்பி வச்சுக்கிட்டு தன்னுடைய கையில் டம்ளர் இருக்கிற மாதிரி இதுவாக நினச்சிக்கிட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக அப்படின்னு அவர் ஊத்துற மாதிரியே இந்த பாப்பாவும் செய்க பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது அவர் சொல்கிறாரு, பாப்பா இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, போ போ அப்படின்னு அந்த பாப்பா கேட்குது. ஏன் நான் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னதுக்கு அந்த இளைய பிச்சைக்காரர் சொல்கிறாரு, இல்லை இவர் செத்துக்கிட்டுருக்காரு. செத்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் பாப்பா அவர் செத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தலையை கொதக் அப்படின்னு இப்படி சாட்சி காமிக்கிறாரு அந்த சின்ன பிச்சைக்காரர். சாட்சி காமிச்சோன்னே இந்த பாப்பா சிரிச்சுக்கிட்டே, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே, இன்னொரு தடவை பண்ணிக்காமி அப்படின்னு சின்ன பிச்சைக்காரர்கிட்ட கேட்குது. அந்த பாப்பாட்ட அந்த சின்ன பிச்சைக்காரர் சொல்கிறாரு, பாப்பா பாப்பா நீ இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, யாராவது பார்த்தா எங்களை தான் திட்டுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தில் அந்த பாப்பாவை போக சொல்கிறாரு. ஆனால் அந்த பாப்பா போக மாட்டேன்னு அங்கேயே தான் நிற்குது. அதுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு அந்த பெரிய பிச்சைக்காரரை பார்த்தா ரொம்ப பாவமாயிருச்சு. ஐயோ பாவம், ஏதோ ஒரு மாதிரி முடியாமல் இருக்காருன்னு யோசிச்சுக்கிட்டு சொல்லுது அந்த பாப்பா சின்ன பிச்சைக்காரர்கிட்ட, ஏன் அவருக்கு கொஞ்சம் பட்டாணி தான் வாங்கி கொடுங்களேன், நல்லா சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த பாப்பாவுக்கு பட்டாணி பிடிக்கும், குழந்தைகளுக்கு அப்படித்தான், நமக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சின்ன குழந்தை அப்படி சொல்லுது. அப்படின்னு சொன்னோன்ன அந்த சின்ன பிச்சைக்காரர் சுற்றி யாராவது பார்க்குறாங்களா, இந்த குழந்தை வந்து நிற்கிறத பார்த்து நம்மளை ஏதாவது திட்டிடுவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே, உங்ககிட்ட வாங்க காசு இருக்கா அப்படின்னு அந்த சின்ன பிச்சைக்காரர் கேட்டோன்னே இந்த பாப்பா ஒரு புது காசை எடுத்து கொடுக்குது. காசு எடுத்து கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சின்ன பிச்சைக்காரனும் வாங்கிக்கிறான். சுற்றி முற்றி யாரும் பார்க்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ பாப்பா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. திரும்பவும் அந்த சின்ன பிச்சைக்காரர் சொல்கிறான், சரி நீ தான் போயேன், இங்கே நிற்கக்கூடாது, யாராவது பார்த்தா எங்களை தான் ஏதாவது சொல்லுவாங்கன்னொன்னே அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு வலிஞ்சு காலை நல்லா அகட்டி வச்சு கையை கட்டிக்கிட்டு அங்கேயே திரும்பவும் நிற்கிது அந்த பாப்பா. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நிற்கட்டும் அப்படின்ட்டு அந்த பிச்சைக்காரர் அங்கேயே உட்காந்துருக்கான். இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய பையிலிருந்து விழக்கூடிய நாலனாவை கூட கவனிக்காமல் நடந்து போய்கிட்டே இருக்காரு. அதையும் பிச்சைக்காரன் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ பிச்சைக்காரன் அந்த பெரிய பிச்சைக்காரர் காதில் போய் மெதுவாக சொல்கிறான், பாவா வேணா உங்களுக்கு கொஞ்சம் நான் பால் வாங்கிட்டு வரட்டுமா பாவா அப்படின்னு சொன்னே அந்த பெரிய பிச்சைக்காரர் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்காரு, என்ன சொல்லிட முடியும், அவர் எதுவுமே திரும்ப பேசலை. சரி நம்ம போய் பாபாவுக்கு பால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சின்ன பிச்சைக்காரர் பெரிய பிச்சைக்காரரை அங்கேயே விட்டுட்டு நடந்து போயிடுறாரு. இப்போ பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இப்போ விரட்டுறதுக்கு தான் சின்ன பூச்சாண்டி இல்லையே, பெரிய பூச்சாண்டி மட்டும்தானே இங்கே இருக்காரு, இவர் தான் எந்திரிச்சு நம்மளை விரட்ட மாட்டாரே அப்படின்னு இன்னும் பக்கத்தில் போய் அந்த இறந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரிய பிச்சைக்காரரை பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்தில் போய் இந்த பாப்பா பார்க்குது. ஒரு மாதிரி லேசாக கண்ணு திறந்துருக்கு.
உதடெல்லாம் ஏற்கனவே நீளம் பூத்து போச்சு. அப்படியே ஈ தன்னுடைய முகத்தில் முக்கிறது கூட தெரியாமல் அப்படியே அசந்து போய் அந்த பெரியவர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போய்கிட்டே இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பாப்பா யோசிக்குது, அந்த சின்ன பிச்சைக்காரர் இவரை பாவான் தானே கூப்பிட்டாரு, நம்மளை ஒரு தடவை பாவான் கூப்பிடுவோமா அப்படின்னு பயந்துக்கிட்டே, ஒருவேளை எந்திரிச்சு ஏதாவது சொல்லிடுவார் அப்படிங்கிற பயத்தை மனசில் வச்சுக்கிட்டே பக்கமாக காது பக்கத்தில் போய் பாவா அப்படின்னு இந்த பாப்பா கூப்பிடுது. அதற்கு அவர் எந்த செய்கையும் திரும்ப காமிக்கலை, ஏன்னா அவர் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்காரு. இப்போது ஒரு ஈ வந்து திறந்திருக்கக்கூடிய கண்ணுக்குள்ளே போய் உட்காருது. அப்போ கூட அவர் எதுவுமே செய்கையோ எதுவுமே பண்ணலை. கிட்டத்தட்ட அந்த பெரியவர் இறந்து போயிருக்கக்கூடும் அப்படின்னு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த பாப்பா. பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் அவங்க அப்பா போய் பழத்தை திரும்பிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கும் சரியாக இருக்குது. பாப்பா பாப்பா எங்கே போன நீ, உன்னை தேடிகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்னா, இல்லைப்பா அதை வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்ட்டு வேமா அந்த பாப்பா வருது. இல்லைப்பா அங்கே பாவா பூச்சாண்டி படுத்திருந்தாரில்ல அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒன்று அப்பா சொல்கிறாரு. அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்பா சொல்லியிருக்கேன்ல, இங்கே தானே நிற்க சொன்னேன், எங்கே போனேன், இவ்வளோ நேரம் நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன் பாரு அப்படின்னோடனே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஏற்கனவே வாங்கிட்டு வந்த அந்த மாம்பழத்தை தூக்க முடியாமல் தூக்கி மோந்து பார்த்து வாசனை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்வதோட இந்த கதை முடியுது. என்னுடைய அன்பானவர்களே, இந்த கதையை படிக்கிறப்ப எனக்கு ஏதோ வித்தியாசமான உணர்வுகள் தோணுவதாக இருக்குது. மகா மசானம் அப்படின்னா, மசானம் அப்படின்னா சுடுகாடுன்னு அர்த்தம், மகா மசானம்னா பெரிய சுடுகாடுன்னு அர்த்தம். ஒரு பெரிய எழுத்தாளர் சென்னை மாதிரியான ஒரு பெரும் நகரத்தை, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை வாழ வைத்த அல்லது சில நேரங்களில் கைவிட்ட அந்த பெரும் நகரத்தை ஒரு பெரிய சுடுகாடு அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய மனதோடு இந்த கதை எழுதியிருக்காரே, அதுவே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் தோணுது. அதை தாண்டி பெருநகரத்தினுடைய இயக்கத்தையும் இங்கு நடக்கக்கூடிய எதையும் யாரும் கவனிக்காமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தையும் ஒரு மாதிரியாக சொல்லக்கூடிய கதையாக இக்கதையை கொடுத்த ஐயா புதுமைப்பித்தன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இப்படிப்பட்ட அற்புதமான கதையை சொல்வதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.